Good morning, everyone. Myself, Dr. P. Samuel, Assistant Professor of Biotechnology of INR Janaki Ammal College, Sivakasi. So, in the video tutorial, we will talk about content in the insertion sequence, an important topic in the paper called Microbial Gene Technology. Come on, let's go and discuss about the topic in detail. So what is an insertion sequence? இதானா வக்கக்குடிய முதல் கேல்வி. Insertion sequence நான் என்ன அப்படின் சொல்லி பார்த்தும் நான் it is a very simplest form of bacterial transposable element. இது முதல் தெரிந்திக்குனோ it is a very simplest form. Right? நம்ம transposon மரியதான் இது ஆனா prokaryotesல காணப்படக்குடிய simplest form of transposon. அல்லான் என்ன சொல்லுறாங்க? Insertion sequence அப்படின் சொல்லுறாங்க. So, இதனுடைய property என்ன அப்படின் சொல்லி பார்த்தீங்கனா, it insert itself in different locations. அது என்ன பண்ணும் அப்படின் சொல்ல, இந்த IS element என்ன பண்ணும் அப்படினா, தன்னைத்தானே bacterial chromosomeல வெவ்வேறு இடங்களில் என்ன பண்ணிக்கும் தன்னை வேறு வேறு இடத்தில் அது இடம் பெயர்ந்து கொண்டே இருப்பதனால அது நம்ம என்ன சொல்கிறாங்க, அந்த மூமெண்ட்டுக்கு பேர் டிரான்ஸ்போசிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பழைய ஸ்லைடில் பார்த்துருக்கோம். அப்போ அந்த கெப்பாசிட்டி, அந்த மூவிங் கெப்பாசிட்டி யாருக்கு உண்டு அப்படின்னா, இந்த இன்சர்ஷன் சீக்வன்ஸுக்கு உண்டு. இது எதெல்லாம் எதிலெல்லாம் போய் தன்னோட இன்சர்ட் பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் த பாக்டீரியல் ஜீனோம், ரைட், ஐ மீன் பாக்டீரியல் குரோமோசோமல் டிஎன்ஏ ஆஸ் வெல் அஸ் வித் த பிளாஸ்மிட் டிஎன்ஏ, ரெண்டோடையும் போய் சேர்ந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது போய் இன்சர்ட் பண்ணிக்கும். அடுத்தது, இதை எப்படி கேரக்டரைஸ் பண்ணுறாங்க, இதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஐஎஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் வெரி ஷார்ட் சீக்வன்ஸ், ரைட், என்கோடிங் அ ப்ரோட்டீன் ஃபார் transposition. வேறு எந்த ஃபங்க்ஷன்ஸும் இந்த ஜீனுக்கு கிடையாது. தே சிம்ப்ளி என்கோட ப்ரோட்டீன் விச் இஸ் ரிக்வயர்டு ஃபார் டிரான்ஸ்போசிஷன் மெக்கானிசம். அடுத்தது, ஒரு பேக்டீரியல் குரோமோசோமில் நம்ம நிறைய காப்பீஸ் ஆஃப் இன்சர்ஷன் சீக்வன்சஸை பார்க்கலாம், ரைட். நம்பர் இஸ் நாட் லிமிட்டட், நிறைய சீக்வன்சஸை நீங்கள் நிறைய நம்பர்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, தெர் ஆர் 6 to 10 காப்பீஸ் ஆஃப் IS1 ஆர் ஃபவுண்ட் இன் த ஜீனம் ஆஃப் ஈகோலை. இன்சர்ஷன் சீக்வன்ஸ் 1 என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான இன்சர்ஷன் சீக்வன்ஸ் ஒரு 6 to 10 காப்பீஸ் வரைக்கும் ஈகோலையோட ஜீனோமில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குரோமோசோமல் டிஎன்ஏல மாத்திரம் இல்லை, இந்த ஐஎஸ் எலிமெண்ட் எங்கேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் வித்தின் தி பிளாஸ்மிட் டிஎன்ஏ இட் செல்ஃப், சரிங்களா. அடுத்தது, ஸோ இமேஜின் திஸ் இஸ் அ சிம்பிளஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் இன்சர்ஷன் சீக்வன்ஸ். As I told you, it is a simplest form of bacterial transposable element. So, இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இதை வந்து நம்ம இந்த ஹோல் ரீஜன் இஸ் கால்ட் அஸ் இந்த ரீஜன், இந்த இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐஎஸ் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐஎஸ் எலிமெண்ட் இஸ் கேரக்டரைஸ்டு பை இன்வெர்டட் ரிப்பீட்ஸ். இந்த இன்வெர்டட் ரிப்பீட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, தே ஆர் ஃப்ளாங்க்டு ரீஜன்ஸ் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் தி ஐஎஸ் எலிமெண்ட். ரெண்டாவது, இந்த இன்வெர்டட் ரிப்பீட்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மிரர் சீக்வன்சஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் இதை மிரர் சீக்வன்சஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸை பாருங்கள். அதே மாதிரி இதனுடைய நியூக்ளியோடைட் அரேஞ்ச்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இட் இஸ் லைக் அ மிரர் இமேஜ். அதனால தான் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா, இன்வெர்டட் ரிப்பீட்ஸ் அப்படின்னு பேர். அடுத்தது, த கேரக்டரிஸ்டிக்ஸ், இதனுடைய பண்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஆஸ் ஐ டோல்ட் யூ, இட் இஸ் சிம்ப்ளி அண்ட் ஓப்பன் ரீடிங் ஃப்ரேம். அந்த ஐஎஸ் எலிமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஒன்லி அ ஜீன் விச் கோட் ஃபார் அன் என்சைம் கால்ட் டிரான்ஸ்போசிஸ் ரிக்வயர்டு ஃபார் த டிரான்ஸ்போசிஷன் மெக்கானிசம். ஸோ நிறையா ஐஎஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் ஸ்மாலஸ்ட் ஐஎஸ் எலிமெண்ட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IS1 அப்படின்னு சொல்கிறது. அதனோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் அபவுட் 768 நியூக்ளியோடைட்ஸ், ரைட். ஸோ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம் இல்லையா, தே ஆர் ஃப்ளாங்க்டு வித் இன்வெர்டட் ரிப்பீட்ஸ்னு பார்த்தோம்ல. ஸோ இந்த ஸ்லைடில் அதான் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஐஎஸ் எலிமெண்ட் கண்டெயின் அ ஃப்ளாங்கிங் ரீஜன் கால்டு இன்வெர்டட் டெர்மினல் ரிப்பீட்ஸ். அந்த இன்வெர்டட் டெர்மினல் ரிப்பீட்ஸோட லென்த் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அபவுட் 9 to 40 பேஸ் பேர், சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹவு இட் மூவ்ஸ், அந்த டிரான்ஸ்போசிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போசிஷன் இஸ் கால்ட் அஸ் மூமெண்ட் அப்படின்னு பேர், ரைட். இது என்ன மூமெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஎஸ் எலிமெண்ட் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறதான் அவங்க என்ன, அதான் நம்ம என்ன சொல்கிறோம், டிரான்ஸ்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா.
So in the transposon oda movement ku or enzyme theva called transposase appdine. In the enzyme yaar synthesis pannuva appdina it is synthesized by the is element alone. This is not synthesized by the other adjacent DNA molecules. Vera yaar enna panna mattaanga indha transposase synthesis panna mudiyadhu seringla right. So in the transposase oda role enna appdin solli paakumbodhu it is functioning as restriction endonuclease. Adha mukkiyamaana function idu idoda vela enna the transposase oda vela enna appdina it is functioning as restriction enzyme. In the restriction enzyme enga bind aagudhu it is it binds in the inverted repeats in the area irukku illaya in the area da nammalaoda the transposase enzyme oda recognition site right fine ipa and the recognition site vandu correct ah the enzyme bind aayiruchu appadina idu enna panna podu adutathu it creates a sticky end அது என்ன பண்ணும் அந்த டார்கெட் சைட்டில் இருக்கு அந்த டார்கெட் சைட்டில் எங்கே போய் இன்சர்ட் ஆக போதோ அந்த இடத்துல போய் என்ன பண்ணும் இட் மேக்ஸ் அ ஸ்டிக்கி எண்ட் ஸோ இந்த ஸ்டிக்கி எண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் எனேபிள் ஃபார் த இன்சர்ஷன் ஆஃப் த ஐஎஸ் எலிமெண்ட் சரிங்களா அடுத்தது நீங்கள் முக்கியமாக பார்க்குறது என்னென்னா அந்த ப்ரூஃப் ரீடிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி ஒரு மெக்கானிசம் நம்மளுடைய ஜெனட்டிக் சிஸ்டம்லேயும் உண்டு அந்த மெக்கானிசம் என்ன பண்ணும் அப்படின்னா இட் எனேபிள் த டூப்ளிகேஷன் ஆஃப் த டார்கெட் சைட் சரிங்களா ரைட் ஸோ ஒரு ஐஎஸ் எலிமெண்ட் வந்து இன்சர்ட் ஆகும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த டார்கெட் சைட் இஸ் டூப்ளிகேட்டட் அதாவது டபுள்டு அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் இப்போ பாருங்கள் இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த ஐஎஸ் எலிமெண்ட் அப்படின்னு வச்சுக்குவோம் ஐஎஸ் எலிமெண்ட்னால் ஒன்றும் கிடையாது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பாக்டீரியல் டிரான்ஸ்போசான் அப்படிங்கிறது இட் இஸ் ஃப்ளாங்க்டு வித் இன்வெர்டட் ரிப்பீட்ஸ் ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தோம்னா டார்கெட் சீக்வென்ஸ் ஸோ திஸ் இஸ் வேர் த இன்சர்ஷன் சீக்வென்ஸ் இஸ் கோயிங் டு இன்சர்ட் சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர் த என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட் கிரியேட்ஸ் அ ஸ்டாகர்டு கிளீவியேஜ் அந்த ஸ்டாகர்டு கிளீவியேஜ் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்டிக்கி எண்ட் அப்படின்னு பேர் ஸோ இந்த என்சைம் என்ன பண்ணுது அந்த டார்கெட் சீக்வன்ஸை கட் பண்ணுது எதுக்கு கட் பண்ணணும் பிகாஸ் திஸ் இஸ் த பிளேஸ் வேர் த இன்சர்ஷன் சீக்வன்ஸ் ஹாவ் டு கம் அண்ட் பைண்ட் இல்லையா ஸோ அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக இந்த என்சைம் என்ன பண்ணுது இட் கிரியேட்ஸ் அ ஸ்டாகர்டு எண்ட் ஜென்ரேஷன் அடுத்தது என்ன பண்ணுது இந்த ஸ்டாகர்டு எண்டை ப்ரொடியூஸ் ஆன பிறகு ஸோ அந்த பொசிஷனில் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த சீக்வன்ஸ் அதாவது இன்சர்ஷன் சீக்வன்ஸ் வந்து என்ன ஆயிரும் அந்த இடத்துக்குள்ளே வந்து சீட் ஆயிரும் சரிங்களா அதான் என்ன போட்டிருக்கோம் இன்சர்ஷன் ஆஃப் ஐஎஸ் இன்டு த டார்கெட் சைட் ரைட் ஸோ ஒன்ஸ் அது இன்சர்ட் ஆகும்போது நீங்கள் இங்கே பார்க்கலாம் என்ன பார்க்கலாம் தி டார்கெட் சீக்வன்ஸ் இஸ் டூப்ளிகேட்டட் அதாவது த டார்கெட் சைட் இஸ் டூப்ளிகேட்டட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இந்த டூப்ளிகேஷன் எப்போ நடக்குது இன்சர்ஷன் சீக்வன்ஸ் எப்போ டார்கெட் சைட்டுக்குள்ளே வருதோ அந்த டைமில் என்ன பண்ணும் த டார்கெட் சீக்வன்ஸ் இஸ் டூப்ளிகேட்டட் ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள் திஸ் இஸ் ஹவு த டூப்ளிகேஷன் ஆஃப் டார்கெட் டிஎன்ஏ டேக்ஸ் பிளேஸ் சரிங்களா அப்போ என்ன பண்ணுது என்னுடைய ஐஎஸ் எலிமெண்ட் வந்து அந்த டார்கெட் சைட்டுக்குள்ளே வரும் பொழுது மை டார்கெட் சைட் இஸ் டூப்ளிகேட்டட் சரிங்களா இதுதான் முக்கியமான ரோல் அடுத்தது ப்ரோகாரியாட்டில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போசான்ஸை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து என்ன அப்படின்னா காம்போசிட் டிரான்ஸ்போசான்னு பேர் இன்னொன்று நான் காம்போசிட் டிரான்ஸ்போசான் அப்படின்னு பேர் ஸோ இந்த காம்போசிட் டிரான்ஸ்போசான்னாலும் சரி அல்லது நான் காம்போசிட் டிரான்ஸ்போசான்னாலும் சரி இது வந்து அந்த செல்லுடைய ரோல் ரைட் அந்த செல்லுடைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் அப்போ ப்ரோகாரியாட்டிக் டிரான்ஸ்போசான்ஸ் வந்து நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம் தே ஆர் வெரி கம்பேர்ட் டு ஐஎஸ் எலிமெண்ட்ஸ் பட் தீஸ் ஆர் செவரல் தௌசண்ட் பேஸ் பேர் லாங் அண்ட் கன்டைன் இன்வெர்டட் ரிப்பீட்ஸ் இது அடுத்த ஒரு ரிமார்க்கபிள் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க தீஸ் ஆர் செவரல் தௌசண்ட் பேஸ் பேர் லாங் அப்படின்னு சொல்கிறாங்க தீஸ் ஆர் செவரல் தௌசண்ட் பேஸ் பேர் லாங் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஐஎஸ் எலிமெண்ட்ஸ் அந்த டிரான்ஸ்போசான்ஸ் ஆஃப் ப்ரோகாரியாட்டிக் ஆர்கானிசமும் ஐஎஸ் எலிமெண்ட்ஸும் சிமிலராக தான் இருக்கும் ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர் சைஸ்
They are several thousand base pair long and contain inverted repeats. அடுத்தது இந்த காம்போசிட் டிரான்ஸ்போசான்னு பார்த்தோம் இல்லையா. இந்த காம்போசிட் டிரான்ஸ்போசான் எப்போ ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வென் டூ ஐஎஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் இன்சர்ட்டட் நியர் டு ஈச் அதர். ஒரு பக்கத்தில் அடுத்தடுத்த ஐஎஸ் எலிமெண்ட்ஸ் வந்து பக்கத்து பக்கத்தில் இன்சர்ட் ஆணுச்சு அப்படின்னா, அப்போ டெவலப் ஆகிற டிரான்ஸ்போசானுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்போசிட் டிரான்ஸ்போசான் அப்படின்னு பேர். இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போசான் டென், டிஎன் டென் அப்படிங்கிறது. நான் காம்போசிட் டிரான்ஸ்போசானுக்கு எக்ஸாம்பிள் டிஎன் த்ரீ, ரைட். தே ஆர் டிஃப்ரெண்ட், ரைட். இன் சம் வே இட் இஸ் டிஃப்ரெண்ட். இட் கண்டெயின் அ ஜீன் ஃபார் டிரான்ஸ்போசேஸ், ரைட், அண்ட் மல்டிபிள் ஜீன்ஸ் பிட்வீன் இன்வெர்டட் டெர்மினல் ரிப்பீட்ஸ். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டெர்மினல் ரிப்பீட்ஸ்க்கு முன்னாடியே என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தெர் ஆர் அதர் ஜீன்ஸ் ஆல்சோ தேர். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஐ ஹவ் கிவன் த்ரீ டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஆஃப் என்சைம். ஒன் இஸ் கால்டு டிரான்ஸ்போசேஸ், ரைட். ஒன் இஸ் கால்டு டிரான்ஸ்போசேஸ், அதர் ஒன் இஸ் கால்ட் பீட்டா லாக்டமேஸ், அதர் ஒன் இஸ் கால்டு ரீசால்வேஸ். இந்த மூணு ஜீனோட ஃபங்க்ஷன்ஸ் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா. இதை மூணு என்ன பண்ணிக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, டிரான்ஸ்போசேஸ் பீட்டா லாக்டமேஸ் அண்ட் அதர் ஒன் இஸ் கால்ட் ரீசால்வேஸ். இந்த மூணு என்சைம் கொடுத்துருக்கேன் விச் ரெஃபர்ஸ் டு தெர் ஆர் த்ரீ டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் பிட்வீன் த இன்வெர்டட் டெர்மினல் ரிப்பீட்ஸ். அதுக்கு முன்னாடியே இந்த டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் வர்றதுனால தான் நம்ம அதை என்ன சொல்கிறோம், காம்போசிட் டிரான்ஸ்போசான் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது என்ன ஒரு பியூட்டி பாருங்கள், இந்த பீட்டா லாக்டமேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு என்சைம் கொடுத்துருக்கேன். இந்த என்சைம் பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் நீடட் ஃபார் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ், சரிங்களா. அப்போ இந்த டிரான்ஸ்போசான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த ஐஎஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ பிளேயிங் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ், சரிங்களா. அப்போ நம்ம ரொம்ப இதை டீட்டெயிலாக படிக்கணும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், ரைட். வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் த செஷன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி குவரிஸ், ப்ளீஸ் ஷூட் யுவர் க்வெஸ்சன்ஸ் டு த கிவன் மெயில் ஐடி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், அண்ட் ஐம் ஷுர் வி வில் மீட் இன் அட் அதர் கிளாசிக் வீடியோ டுட்டோரியல். பபாய், தேங்க் யூ.